அப்படின்னு சொல்லக்கூடிய அரியூர் கஸ்பான்னு சொல்லக்கூடிய வழியிலையும் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 70 கொண்ட வீசிகள் வழியாக வந்தாங்கன்னா இங்கே காரவள்ளியிலேருந்து இப்படி மேலே வந்தீங்கன்னா 70 கொண்ட வீசி வளைவுகளில் வரணும். அந்த சோளக்காட்டிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வந்தால் லெஃப்டில் வந்து மாசிக்குடியில்னு ஒரு போர்டு போடுவோம், அதுலேருந்து உள்ளார வந்தீங்கன்னா 8 கையம்மன் இங்கே மாசி பெரிய சாமிக்கு வரலாம். இதே இந்த பக்கத்து வந்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு வந்து நத்துக்குழிப்பட்டின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் பஸ் போக்குவரத்து வந்து ஒரு நாளைக்கு 2 பஸ் இல்லை 3 பஸ் தான் இருக்குது. ஆனால் 2-வீலர் இதுமாதிரி காரில் வரதான் ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு கோயில் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம்னா அந்த பக்கத்து வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அதிகம், பாறை மேலே ஏறி வரணும். நீங்கள் இந்த பக்கத்து வந்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நேச்சராக இருக்கும், இயற்கையாகவே கொஞ்சம் சிம்பிள்லியாக வரதாக இருக்கும் இந்த பக்கத்து வரது வந்து. அதனால் அரியூர் கஸ்பான்னு சொல்லக்கூடிய பாதை வழியாக வரது 2 வழி இருக்குது. 3வது வழின்னு பார்த்தா அது குறிப்பு பூசாரிகளுக்கு மட்டுமே தெரிஞ்சக்கூடிய வழி, அது வந்து நமக்கு தேவையில்லை. இதில் 2 வழியும் நான் பயன்படுத்தக்கூடிய வழியாக கொல்லிமலை மாசி பெரியம்மன் கோயிலுக்குங்க பார்த்தீங்கன்னா 1000 வருடங்கள் பழமையான ஆலயம் அது, சரிங்களா? வந்து அதாவது வந்து 1000 வருடங்கள் பழமையானது இங்கே இருக்கக்கூடிய சாமி மாசி பெரியம்மன் கொள்ள 60 அடி சங்கிலி இருப்பு, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காத்தவராய சாமி இருக்காங்க, சரிங்களா? இது வந்து 1000 வருடம் பழமை இலையாலையும் மலைகளாலையும் தனியாக தானாக உருவானதாக சொல்கிறதா ஒரு ஐதீகம் உண்டு, சரிங்களா? சிவனாலையும் பெருமாளாலையும் உருவானது தான் மாசி பெரியம்மன் சாமி, சரிங்களா? என்னுடைய விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா செய்வனை கோளாறு, எதிரி செதிரி, காற்று கருப்பு, எந்த விதமான கோர்ட்டில் இது மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதனுடைய தீர்வுகள்லாம் இந்த ஆலயத்தில் வேண்டிட்டு போனால் உடனுக்குடனே நடக்குங்கிறது. பரிபூரணம் வந்து 14 கிராமத்துக்கு பாதிக்கப்பட்ட கோயில் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா 14 பேர் அந்த ஊரில் ஒவ்வொருத்தரும் பூசாரிகள் இருந்து இதில் ஒரு கமிட்டி மாதிரி இருந்து ஃபார்ம் பண்ணி நல்ல விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய இதில் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்லது ஒரு இது அதான், இப்போ தான் அந்த கோயில் வந்து இவ்வளோ காலமாக இப்போ தான் புனரமைச்சாங்க ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி பெரிய அளவில் அந்த ஜனவசியங்கிறத விட எந்த மண்ணை மிதிச்சுட்டா எந்த கோரிக்கையாக இருந்தாலும் வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகள் ஆனால் தொழில் செய்தொழிலையும் சரி, தொழில் சார்ந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட ஆக்சிடெண்ட் ஆகுது அடிக்கிறீங்கன்னா ரிட்டர்ந்து வேண்டிட்டு போய்ட்டு அந்த ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் மாறி போயிடும். எல்லா விதத்துக்கும் நிசப்தமான எதுனா துன்பங்களை நீக்கக்கூடிய கோழி முறைன்னு கொடுப்பாங்க. ஒரு ஆவாகனமாக ஒரு கோரிக்கை வைக்கிறான்னா எப்படி இப்போ அப்ளிகேஷன் போட்டால் நம்ம இது பண்ணுறோமோ அது கோழி முறை மாதிரி கோழியை வந்து குத்துறது, பேய்ப்பு சாஸ் இருந்தாலும் செய்வன கோலாக இருந்தாலும் இந்த கோழியை குத்தி அந்த எதிர்வினை அதை ஈடுமுறைன்னு சொல்லக்கூடிய ஈடுமுறைப்பாடு போடுவோம். அப்போ நல்லது நடந்த பிற்பாடு அதுக்கு வேண்டிட்டு வந்து நடந்துடும். ஆனால் 100%க்கு 100% நடக்குங்கிறது திண்ணமான ஒரு முடிவு. எதுவும் தோத்ததாக சரித்திரம் இல்லை. அந்த இடத்துல வந்து சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பங்காளி ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, இப்போ உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னா இங்கே ஈடுமுறை போட்டு போயிட்டாங்கன்னா அவங்க சாவங்காட்டி உங்கள் பணத்தை கொடுத்துருவாங்க. உங்களை துளி கூட ஏமாத்துறதுக்கான இது கிடையாது. அண்ணன் காவல் தெய்வத்துக்குலாம் அண்ணன் வருகிறாங்க மாசி பெரிய அண்ணன். அதாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காவல் தெய்வத்துக்கு காவல்னா கருப்புசாமி, முனியர், முனியப்பன் அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை காவல் தெய்வத்துக்கு அன்னை மாசி பெரியம்மன் தான். இவருக்கு இங்கே வந்துட்டிங்கன்னா 10% ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பழமையான ஆலயமும் கூட தானாக இதானது இப்போ தான் உருவாக்கி கட்டியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப பன்மையானது வந்து வந்துட்டு போனால் கண்டிப்பாக அந்த மண்ணை மிதித்தா அவங்க பிரச்சனைகள் முடியுங்கிறது அருமையானது. பேயாக இருக்கட்டும், விசாத சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீருங்கிறது நிசப்தமான உண்மைக்கண்ணு. அதெல்லாம் அனுமான விஷயங்களை பெற்றக்கூடிய ஸ்தலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொடுவாமலைன்னு வாக்கு சொல்லுவாங்க அமாவாசை காலங்களில், குறைஞ்சது வந்து ஒரு 10,000 பேராக வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
எல்லா விதத்துக்கும் ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுட்டு போயிட்டா கண்டிப்பா நடக்கும். வேண்டுதெல்லாம் வைக்கிறவங்க மணி எடுத்து வைப்பாங்க, குடுவை அடிச்சு வைப்பாங்க, கெடா வெட்டுவாங்க, கோழி எடுத்து பொங்கல் வைப்பாங்க. இது வந்து இவருடைய அணுகுமுறைகள், அதாவது வந்து கோயிலுடைய முறப்பாடு இருக்கு. யாரு பில்லி சோனியோ ஒருத்தவங்க உடம்பு செல்லாம படுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து இவர்கிட்ட முறப்பாடு கொடுத்துட்டு போயிட்டா அவங்க உயிர் பிச்சை கொடுக்கக்கூடிய எல்லாமே இவங்களுக்கு உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனுடைய மகத்துவம் இருக்குது, காலங்காலமாக இருக்குது. இதில் வந்து உள்ள விளக்கம் என்னென்னா, இதில் ஒரு 60 அடி நாகம் வாழ்றதா ஒரு ஐதீகம் உண்டு. அதனால தான் 60 அடி சங்கிலிக்கு இருப்புன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மரம் வந்து 60 அடி, அந்த கொடிமரம் வந்து சரிங்களா. இது வந்து நல்ல மாசி தேர், அதாவது வருஷத்தில் ஒரு முறை மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் மாசி தேர்னு சொல்லக்கூடிய விழா எடுப்பாங்க. அன்றைக்கி கிராமத்து மக்களால் சேர்ந்து எடுக்கக்கூடியதான் அந்த கொல்லிமலைக்கு விழான்னு சொன்னால் இவருக்கு அது ஒன்று தான் சிறப்பானது. அமாவாசை பௌர்ணமி காலங்களில் அந்த நிறைவான கும்பல் வருவாங்க. அமாவாசைக்கு குறைஞ்சது 10,000 பேர்லேருந்து ஒரு 15,000 பேர் கண்டிப்பாக வருவாங்க. அந்தளவுக்கு நடத்தி கொடுக்குறாங்க, கோரிக்கையை முடிச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அற்புதமான சக்தி பெற்ற ஸ்தலம்னு சொல்லலாம். கேரள மாந்திரிகாரிகளை இங்கே வந்து தான் அவங்களுடைய நிலம் தீர்த்துக்கிறாங்களா ஒரு ஐதீகம் வந்து வருவாங்க, வந்துட்டு போவாங்க. அதான் சொன்னேன், எந்த விதமான செய்வனங்களார் யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பெரிய மந்திரமாதியாக இருந்தால் கூட இவருக்கு கட்டுப்பட்டவங்க தான் எல்லாருமே. இவர்கிட்ட வந்துட்டால் குடுவா மாதிரி தான், நானே தப்பு பண்ணாலும் குடுவா மாதிரி ஒரே படம் போட்டுருவேன். அதுக்குள்ளே விளக்கம் அதிகமாக ரொம்ப ஆடுறவங்களையும் அடக்கி வச்சுருவேன். இவர்கிட்ட பொய் ஒன்று பொய்க்கு வேலை கிடையாது, உண்மை மட்டும்தான் இது பண்ணுவாங்க. அதனால கருவறை மட்டும் அலவுட் இல்லை எப்பொழுதும். அது வந்து நம்ம அந்த வீடு நம்ம என்ன வச்சிடும், ஒரு வீடு இல்லாமல் இருக்காங்கன்னா வீடு கட்டுறதுக்கோசரம் அது கல் அடுக்கி கொடுக்குறது. அது வந்து இந்த இவங்க சொல்லுவாங்கள்ல போயர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து அந்த காட்டில் மொத முத வந்து இந்த இங்கே வந்து வேண்டுதல் வச்சு அது பண்ணது. அது ரெகுலராக அது வரவங்கெல்லாம் பண்ணுறதுனால அது ஒரு அதுக்கு தான் கல் வைக்கிறது. நம்ம எண்ணங்கள் பூர்த்தி ஆகிறதுக்கு அது ஒரு முறைப்பாடாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை கெடா உழுவோம், ஞாயிற்றுக்கிழமையானா கெடா வெட்ட இருக்கும். இப்போ ஆவரேஜாக கோயில் எல்லா நாளும் திறந்துருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அதான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் கெடா வெட்டு ஒரு 15-20 கெடாவது கெடா வெட்டும். விசேஷம் ஆடி மாதமாக இருந்தால் 100 கெடாவது. ஆடி மாதம் அந்த மலைக்கு விழா, அதில் வந்து ஆடி 30மே வெளியூர்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்க நீங்கள் உங்கள்கிட்ட வந்து சாமி தரிசனம் பண்ணிருப்போம். இங்கே வந்து அந்த ஊரில் இருக்க அனைத்து ஊரில் இருக்கவங்கெல்லாம் இவங்க முறைப்பாடு பெரியண்ணங்கிறது காவல் தெய்வம் ஒரு இருக்காங்க. அதான் சொன்னேன்னுங்களா, காவல் தெய்வம் எல்லாத்துக்குமே அண்ணன் இவர் தான். இவர்கிட்ட ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இவர் தான். நீங்கள் இப்போ நீங்கள் இதாக 18-ஆம் படி கருப்பு சங்கிலி கருப்பு இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு மதுரையில் கள்ளழகரில் இருக்காங்களா கதை, அதுவே இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பூசாரி இங்கே தான் வந்து அத்தனை பேர் மிருதம் இருந்து முறப்படி இங்கே வந்து தான் இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்தினுடைய மடு இருந்தால் இங்கே வந்து இப்போ பிடிமன் எடுத்துகிட்டு போய் தான் கருப்பு வைப்பாங்க. அதுக்குள்ள அனுகூலங்கள் மாசி பெரியண்ணா சார் இதனுடைய நிகரம் தான் சொன்னீங்க. கால் வச்சுட்டிங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். மாசி பெரிய சாமி, 60 அடி சங்கிலி இருப்பு, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காத்தவராயன், அருமையான தெய்வங்கள். வேண்டி வரவங்களுக்கு வேண்டி வரத்தக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், தொழிலில் மேன்மை இல்லாதவங்களுக்கு மென்மையும் கொடுக்கக்கூடிய சொல்லலாம். அதான் நம்பி வந்துட்டால் கண்டிப்பாக நல்லது ஒரு மாற்றம் கொடுப்பாங்க. எந்த விதமான யாராலும் ஏமாற்றப்பட்டாலும் இவர்கிட்ட வந்தால் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதத்துக்கும் சொல்லலாம் அப்படின்னு குடும்பத்தில் ஒற்றுமையும் நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் நம்பிக்கையோடு வரணும், நம்பிக்கை தான் அதுக்குள்ள விளக்கம். கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு கெட்டவங்களும் வராங்கன்னா அது அவங்களுடைய நேர காலத்தில் சாரம். உங்கள் அருண் மற்றும் கரீ.